ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து யோகா வாசிஷ்டத்தினுடைய 64வது பாகத்தை பார்க்க போகிறோங்க. நேற்றுத்தோடைய தொடர்ச்சி தான். ஏன் தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ அதை பாதியில் விட்டுட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி மொக்கையாக இருக்கும். ஸோ அதனால் ஒருவேளை நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் பார்த்துருங்க. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி. என்ன இதில் சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ம இந்த ஆன்மூலக பதிவுகள்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. அதில் வந்து இந்த சொர்க்க நரகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோம்ல, அதை பற்றி கிருஷ்ணர் இங்கே ஒரு வார்த்தை பேசுகிறார். ஸோ அது என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக தான் இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ பார்ப்போம், அப்படி தொடர்ந்து ஒன்றா பார்த்துட்டே வரும். இப்போது கிருஷ்ணர் தொடங்குறார். அர்ஜுனா எப்பவுமே வழக்கமாக தான், என்றைக்குமே ஒரு குரு வந்து ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னா கவனப்படணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவருக்கு பேசுகிறார், அர்ஜுனா இந்த பரம தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உன்னுடைய முன்னேற்றமும் அதில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தொடர்ச்சியாக இந்த ஞான விஷயத்தை உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கவனமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தில் நீ பிறப்பெடுத்ததற்கு பிறகு இங்கே உணரக்கூடிய உணர்ச்சிகள் அத்தனையுமே, சுகமாகட்டும் துக்கமாகட்டும் சூடாகட்டும் குளராகட்டும் என்ன வேணாலும் நீ எடுத்துக்கோ. ஸோ இந்த உலகத்தில் நீ வந்ததற்கு பிறகு நீ உணரக்கூடிய அனைத்து உணர்ச்சிகளுமே இந்த உடலை சார்ந்ததே தவிர மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த உடல் இருக்கும் காலம் வரைக்கும் தான் அதற்கு எல்லாத்துக்குமே அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த கிராஸ் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு மட்டும்தான் அந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதற்கு எந்த விதமான ஒரு பயனே கிடையாது. செத்து போயிட்டால் அதுக்கப்புறம் அந்த பணத்து போய் ஏதாவது பண்ணோம்னா அது ஏதாவது அசையமாக அசையாது. அப்போது இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இந்த உடல் இதையும் கூட உன்னால் ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ நீ அதற்கு உண்டான பயிற்சி அப்படிங்கிறத நீ எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த உணர்ச்சிகளை பொறுத்து கொள்வதற்குண்டான முயற்சிகளை நீ வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். யார் ஒருவனுக்கு இந்த முயற்சியில் வெற்றி அடைகிறானோ அவனுக்கு ஆத்மா தான் சர்வவியாபியாக எல்லாமே ஆத்மாவாக தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது அவனுக்கு சித்திக்கும். ஸோ அதற்காக இந்த உணர்ச்சிகளை கையாளக்கூடிய அந்த ஒரு திறனை நீ வளர்த்தி கொள்வாயாக அப்படிங்கிறார். அப்போது இந்த உடல் அனாத்மா, இது வந்து அழியக்கூடியது. ஆத்மா என்றைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடியது. இந்த ஆத்மா இந்த அனாத்மாவான இந்த உடல் கூட எப்படி சேருது, எப்படி இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது மேலிட்டு வருது? ஒரு அனாத்மா கூட தான் சேரும், ஒரு ஆத்மா ஆத்மா கூட தான் சேரும், இது எப்படி சம்மந்தம் இல்லாத ஒரு கலப்பாக இருக்குது அப்படிங்கிறது உனக்கு ஒரு கேள்வி வரும் பொழுது, இந்த உலகத்தில் நீ பார்க்கக்கூடியது அனைத்துமே ஒரு தற்காலிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ இது உண்டு பண்ணினது யார்? நம்ம தான். ஆனால் இது நிரந்தரமாக நிற்குமா அப்படின்னு கேட்டால் நிற்காது. ஒரு கடலில் வந்து அலை இப்படி மேலே எழும்பி வர மாதிரி இருக்கும், நிறைய அலைகள் நீ பார்த்துட்டே இருப்ப. ஆனால் மேலே எழும்பக்கூடிய அலையும் ஒரு காலகட்டமும் அப்படின்னு வரும்போது அமைதியாகி அந்த கடலோடு அதுவாக மாறிடும். அந்த மேலே எழும்பின அலை அதுக்கப்புறம் உன்னால் பார்க்க முடியாது, வெறும் தண்ணி மட்டும்தான் அந்த இடத்துல தெரியும். அதுபோல் இந்த உடலும் இந்த இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தற்காலிகமாக அந்த கடலில் வந்த ஒரு அலை போல், அவ்வளோதான். இது ஒரு கட்டத்தில் அடங்கிடும். அப்போ அங்கே பேலன்ஸ் இருக்கிறது என்ன? அந்த கடல் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கடலுக்கு சொன்ன அந்த எக்ஸாம்பிள் சேம் லாஜிக் தான் உன்னுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். எல்லாமே ஆத்மா தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே வெறும் ஒரு தோற்றங்கள் தான். இந்த தோற்றங்களை நீ ஒரு சாட்சியாக நின்று பார்க்கறதுக்கு நீ பழகிக்கிட்டே அப்படின்னு சொன்னாலே இது மேலே பற்று அப்படிங்கிறது உனக்கு வராது. இதுதான் விவேகிகளினுடைய யுக்தி. ஏன்னா இது எல்லாமே அழியக்கூடியது, மாறுதலுக்குண்டானது அப்படின்னு சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிட்டதுனால அது மேலே அவர்களுக்கு பற்று அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. இந்த உடல்னு எடுத்துட்டோம், இதற்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஏற்படுத்திக்கிட்டோம். அப்போ இருக்கும் காலம் வரைக்கும் உன்னுடைய கடமைகளை அதன் மீது பற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இரு. இதற்கு பேர் தான் கர்மத்தியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறார். ஸோ உன்னுடைய வேலைப்படி நீ செஞ்சுட்டே இரு. ஆனால் அது மேலே பற்று அப்படிங்கிறது வச்சு, ஐயோ அது நடந்து இது நடந்து இது பிடிச்சி செய்கிறேங்க பிடிக்காமல் செய்கிறேங்க அந்த ஃபீலிங்கே வச்சுக்காத. செஞ்சுட்டே அது பாட்டுக்கு இருக்கிற நாள் வரைக்கும் ஓடுட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நீ பாட்டுக்கு நீ சங்கடம் இல்லாமல் உன்னுடைய காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டே இரு. இப்படி இருந்தேனாலே உனக்கு வந்து முக்தி அப்படிங்கிறது எளிதில் வாய்க்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாமல் போய் அந்த உடல் அசையும் பொழுது தாங்க எனக்கு எல்லா பஞ்சாயத்தும் வருது, நான் உடல் அசையாமல் பேசாமல் ஒரு இடத்துல போய் உட்காரேன், இன்றைக்கி நிறைய பேர் தவமி ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி போய் உட்கார்ந்தும் கூட மனமானது தொடர்ந்து அசைந்து கொண்டே இருந்தால் அதுவும் கர்மமாகவே கருதப்படுகிறது. அவன் வந்து அசைவில் தான் இருக்கான், அவன் செயல் செய்து கொண்டிருக்கிறதாகவே கருதப்படுகிறது. காரணம் உன்னுடைய மனசு தான் வந்து உடலையே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மனசு அடங்குனாத்தான் உனக்கு உண்மையாலுமே அடங்குச்சு அப்படின்னு அர்த்தம். நீ பேசாமல் போய் இந்த உடல் அசையம் உட்கார்ந்தாலும் உன்னுடைய புத்தி வேலை செஞ்சுட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுவும் கர்மமாகவே கருதப்படக்கூடியது. அதனால் இந்த என்ன சொல்கிறது, உன்னுடைய கடமைகள் அப்படிங்கிறது மேலே ஒரு அதனுடைய பிரதிபலன்கள், இதை செஞ்சால் எனக்கு இது வரும், அந்த ரிசல்ட்ஸ் மேலே நீ எதிர்பார்ப்பு அப்படிங்கிற வைக்காத. அது மேலே எந்த விதமான ஒட்டுரை பிடிச்சி செய்கிறேன் பிடிக்காத செய்கிறேங்கிறதெல்லாம் விட்டுரு.
உனக்கு என்ன உன்னுடைய குலத்திற்கு உண்டான சத்தியம் என்ன? நீ ஒரு சத்திரியன், சண்டை போடுறது மக்களை காப்பாற்றுறங்கிறது உனக்கு சத்தியம், அது உன்னுடைய கடமையாக தான் நீ பிறந்திருக்க, பேசாமல் அதை மட்டும் செய். அது என்ன நடக்குது, என்ன ஆக போகுது அப்படிங்கிறது மேலே பற்று வைக்காத, செய்கிறத சரியாக செய், அவ்வளோதான். மித்தபடி வேறு எதை பற்றியும் கவலை அப்படிங்கிறது பராத. உன் கையால் உன்னுடைய எதிரிகள் இறந்தாலும் சரி, அவர்கள் கையால் நீ மாண்டாலும் சரி, எல்லாருமே ஒரு கட்டத்து மேலே பிரம்மத்துக்கிட்ட போய் கலக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ அதனால் எல்லாமே ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இது தெரிஞ்சும்போது உனக்கு ஏன்பா அந்த மனத்தளர்ச்சி அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அதனால் உன்னுடைய கடமை மட்டும் அது மேலே பற்று இல்லாமல் நீ படுக்க செஞ்சுக்கிட்டே இரு, அவ்வளோதான். இருக்கிற நாள் வரைக்கும் என்ன செய்யணுமோ அந்த படுக்க செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு. அப்போ அர்ஜுனர் கேட்குறாரு, மூடர்களினுடைய தேகநாசம் அடையும் பொழுது அது வந்து நஷ்டம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரு, எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த உடல் நாசம் அப்படிங்கிறது, இந்த போரில் செத்தானே எப்போ செத்தான்னு, இந்த உடல் அப்படிங்கிறது நாசம் ஆக தான் போகுது. ஆத்மா அப்படிங்கிற ஒன்று தான் வந்து அழியாத ஒரு சுரூபம். நீயும் ஆத்மா தான், அவனும் ஆத்மா தான். இப்படி இப்போ இந்த வேறுபாடு அப்படிங்கிறது வந்து மூடர்களாக இருந்தானே புத்திசாலியாக இருந்தானே உடல் நாசம்ங்கிறது எல்லாருக்குமே பொது தான், அதாக தான் போகுது. ஆத்மா ஒன்று தான். அப்போ இங்கே எங்கே நாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான பேச்சு அப்படிங்கிறது வந்து, அப்போ அர்ஜுனர் கேட்குறாரு, மனிதர்களினுடைய மனதில் இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆழமான அந்த ஒரு கருத்து எப்போ வந்து ஊன்றி நின்றுது மனிதர்களினுடைய மனசில் அப்படின்னு கேட்கும்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனைத்தும் அறிந்த தன்மை. ஸோ அந்த சித்தானது வந்து ஏதோ ஒரு தன்மை மாறுபட்டு இந்த இடத்துல கீழே வருது, அகங்காரத்தினால தான், வேறு எதுனால. ஸோ அந்த தன்மை மாறுபட்டு கீழே வருது, பஞ்சபூதங்கள்னாலான இந்த உடல் அப்படிங்கிறது எடுக்குது. அப்போ அந்த சித்துன்னு உண்டான தன்மை வந்து இங்கே அந்தனுடைய நிலை மாறி இப்படி கீழே வரும்பொழுது அது ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அது மாறுபடுது. மற்ற எல்லாமே ஒன்று தான், பட் அந்த தன்மை மாறி கீழே வந்து இந்த உலக விஷயங்கள் கூட பந்தத்தோடு ஏற்பட்டு அப்படி நிற்கிது. அப்போது இங்கே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்த அப்படின்னு சொன்னால், தற்காலிகமாக இது உன்னுடைய தேவைகளுக்காகவும் உன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காகவும் உண்டாக்கப்பட்டது மட்டுமே தவிர இதெல்லாம் உண்மையாலுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே கிடையாது. இதனால தான் நம்மளுடைய பெரியவங்க எல்டர்ஸ், ஸோ நல்ல ஞானமுடையவர்கள், அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய வாசனைகளை நீ தவிர்த்துட்டு, எதன்பால் வைராக்கியத்தின்பால் உன்னுடைய வாசனைகளை நீ தவிர்த்துட்ட அப்படின்னு சொன்னாலே உனக்கு எது மேலேயும் பந்தம் அப்படிங்கிறது ஏற்படும். வாசனைகள் அப்படின்னு சொன்னால் என்ன, நம்ம முன்னாடியிலிருந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஞாபகங்கள், இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன்வினை பந்தங்கள் எல்லாமே கொண்டு வரும் பார்த்தீங்களா, அதுதான் வாசனைகள்னு சொல்லக்கூடியது. இந்த வாசனைகளை உன்னுடைய வைராக்கியம், அதாவது மனந்தளராத அந்த ஒரு இடத்துல வைராக்கியத்தை எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த வைராக்கியத்தினால் இந்த வாசனைகள் மேலே நீ பற்று இல்லாமல் இருந்த அப்படின்னு சொன்னால் அதுவே முக்தியடைவதற்கும் பிறவா நிலைக்கும் உண்டான ஒரு வழி. உன்னுடைய வாசனைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் சரி, இப்பிறவியில் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அளவுக்கு அது பலம் கிடையாது, அது இருக்குது அவ்வளோதான். ஆனால் இந்த பிறவியில் நீ எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தான் உண்மையாலுமே பெரும் பலம் இருக்கே தவிர உன்னுடைய போன கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பலம் உண்மையாலுமே கிடையாது. இந்த பிறவியில் நீ எடுக்கக்கூடிய முயற்சி மேலே நீ கவனம் வச்சேனாலே போதும், முன்னாடி என்ன இருந்தாலும் அதை பற்றி உனக்கு கவலை இல்லை, அது ஈஸியாக தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வாசனை ஸ்பந்தம், அதாவது அசைவு அப்படிங்கிறது கூட சேரும்பொழுது தான் இந்த ஜீவன் அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ இந்த வாசனைகளில் அசைவுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவனான தன்மை மாறுபட்டு பழைய மாதிரி ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைக்கு அது போயிடப்போகுது. இந்த வாசனை ஏற்படுவதற்குண்டான காரணம் என்ன, ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸ்மிருத்தினா என்ன, ஞாபகங்கள். ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய ஞாபகங்களில் தீர்க்கிறதுக்காக தான் அடுத்த பிறவி எடுக்கிறோம். சிம்பிள் லாஜிக்கலான ஒரு விஷயம். ஸோ இந்த வாசனைகள் நம்மளுடைய ஞாபகங்கள்னால் ஏற்படுது. இந்த ஞாபகங்கள் எதனால் ஏற்படுது, நமக்கு ஆசாபாசம் அந்த இச்சைகள் அப்படின்னு சொல்கிறதுனால ஏற்படுது. இந்த இச்சைகள் எதனால் ஏற்படுது, எனக்கு அகங்காரத்தினால் எப்படி எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான் என்ற அகங்காரத்தினால் அந்த இச்சைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போது இந்த வாசனையற்ற மனம் அப்படின்னு இருக்குது பார்த்தியா, அவங்களுக்கு மட்டுமே இந்த ஜீவன் முக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையாலுமே இருக்கக்கூடியது. அப்போது இந்த உலகத்திற்கு நீ வந்து நீ உண்டு பண்ணின அந்த கான்செப்ட்ஸ், நீ இங்கே இருந்து உன்னுடைய தேவைகளுக்காக உண்டு பண்ணி ஒரு சில விஷயங்களை வளர்த்தி வச்ச பார்த்தியா, அப்படி வளர்த்தி வச்ச கோட்பாடுகளில் ஒன்று தான் இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உண்மையிலையுமே அப்படி ஒன்று கிடையாது, இதெல்லாம் இங்கே இருக்கும்பொழுது நீ உனக்காக உருவாக்கிக்கிட்டது தான். ஆனால் நீ அந்த பழைய நிலைமைக்கு போகும்பொழுது அப்படியெல்லாம் உண்மையாலுமே அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் இங்கே இருக்கும்போது, இந்த கிராஸ் பாடியில் நீ இருக்கும்பொழுது நீ உண்டாக்கிக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் தான். யார் ஒருவனுக்கு அந்த வாசனையற்ற நிலை போகுதோ, ஜீவன் என்ற நிலை மாறி ஆன்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அவங்க போயிடுறாங்க. இப்படி நிலைப்பட்டவர்கள் மட்டுமே இறந்ததற்கு பிறகு அவர்கள் மறுபிறப்பு அப்படிங்கிறது எடுப்பது கிடையாது. அப்போ இந்த உலகத்துக்கு நீ வந்த, இந்த உலகத்தில் எதேச்சியாக ஏற்பட்ட இந்த கடமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவும் பிளான் பண்ணிட்டு வரல, வந்தோம்
நம்ம வாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான். ஸோ ஏதோ ஒரு வீட்டில் பிறந்திருப்போம், அங்கேன்னு ஒரு கடமை இருந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போயிருந்திருப்போம். ஸோ எதாச்சும் எல்லாம் நடந்த ஒரு விஷயங்கள், நம்ம சோல் வேர்ல்டு அது எதுன்னு பார்த்துட்டு வரோம், எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வரோங்கிறது. பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ரீ வில், சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எதாச்சும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ எதாச்சும் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, அதை பாட்டுக்கு நீ பாட்டுக்கு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த செஞ்சுட்டு போயிட்டே இறேன். இதில் என்ன போயிருக்கு, அது மேலே எதுக்கு உனக்கு பற்று பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாம், அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உனக்கு அந்த அட்டாச்மெண்ட் பற்று இது விஷயங்கள்லாம் வருது. பற்று எதனால் வருது, துவைத பாவம், நான் இருக்கேன் அது இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை, அந்த இரட்டை யோசனைகள்னால தான் உனக்கு இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வருது. யாருக்கு அது இல்லையோ அவர்களுக்கு இந்த பிடிப்பு அப்படிங்கிறது வராது. எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான், அதாவது எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இருக்கோம், கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், நான் வேறு, கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் வேறு கிடையாது, அது பிம்பம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிம்பம் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு, அது வேறு கிடையாது. அப்போ எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தாங்கும்பொழுது நம்ம இங்கே பார்க்கக்கூடிய அசையக்கூடிய அசைவற்ற எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய ஒரு பிம்பம் தான். இது ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போயிடும், இருந்தாலும் அது அதனுடைய பிம்பம் தான். அப்போ எல்லாமே பிரம்மம் தான். எப்படி நீயும் கண்ணாடியில் தெரிகிற பிம்பமும் ஒன்று தானோ, அதுபோல் நீ பார்க்கக்கூடியது எல்லாமே பிரம்மம் தான். இதில் என்ன போய் பற்று, எல்லாமே ஒன்று தாங்கும்பொழுது உனக்கு அது மேலே எப்படி பற்று வரும், நீயும் அதுவும் ஒன்று தான். இது பற்று வரக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடையவே கிடையாது. வேற்றுமை அப்படிங்கிறது இல்லை, அதனால தான் எனக்கு சந்தோஷம் வருது, அதனால தான் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வேற்றுமை அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லவே இல்லை. யார் ஒருவன் இதை பூரணமாக உணர்ந்து அந்த நோக்கிலே நிற்கிறானோ அவனுக்கு மறு அந்த ஆசைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு எழவே எழாது அப்படின்ட்டு. அப்போ அர்ஜுனன் சொல்கிறார், ஓகே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே எனக்கு இப்போ தான் தெளிவாக புரியுது எது எது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ காட் மை கிளாரிட்டி, நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், இனி உங்களுடைய விருப்பம் என்னவோ நான் அதன்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கும்பொழுது திருப்பி பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த வெளிகுணம், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து ஆசைப்படக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ அந்த வெளிகுணம் அப்படிங்கிறது அமைதியாக இது முழுசு நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இந்த சத்வகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாந்தமான குணம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த சத்வகுணம் அப்படிங்கிறது நமக்கு மேலிடும் பொழுது மனம் எப்பவுமே அமைதியான அந்த சாந்தமான நிலை. உங்களுக்கு தான் விருப்பு வெறுப்புன்னு இருந்தால் தானே உங்களுக்கு பஞ்சாயத்து, அதுவே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்போவுமே அந்த பிளஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த எப்பவுமே சந்தோஷமான அமைதியான ஒரு நிலையில் தானே இருப்பீங்க. ஸோ அந்த இது வரும் அப்படின்ட்டு. அப்போ இந்த வெளிநோக்கு அப்படின்னு இருக்கும்பொழுது தான் நமக்கு இந்த பந்தங்களும் அஞ்ஞானமும் நமக்கு வந்து விரிவடைஞ்சு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது உனக்கு எப்பவுமே நீ அமைதியாக இருப்ப, உங்கள்கிட்ட செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. செயல்பாடுகள் அப்படின்னு இல்லை அப்படிங்கும்பொழுது உனக்கு எது மேலேயும் பற்று அப்படிங்கிற, பற்றுன்னு இருந்தால் தானே செயலே உனக்கு செய்வேன், இப்போ ரெண்டுமே இல்லை, பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன். இந்த ஒரு நிலையே ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது. ஸோ இப்போது அர்ஜுனனான நீ உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் தீர்த்து இந்த ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு நீ வந்துட்ட அப்படின்னு சொல்கிறார். அதோட அங்கே முடியுது. இப்போ வசிஷ்டர் நம்மக்கிட்ட பேசுகிறார். இதை சொல்லி முடித்த உடனே கிருஷ்ணர் வந்து ஒரு க்ஷணம் அப்படி பேசாம அமைதியாக இருந்தாராம். அர்ஜுனர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பேசாம அமைதியாக இருந்தாராம். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அமைதியாக இருந்தாராம். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்துட்டு, நான் வந்து தெளிவான ஒரு மனோநிலையில் இருக்கேன், இப்போ நான் வந்து போர் செய்வதற்குண்டான அந்த ஒரு திடகாத்திரமான மனோநிலைக்கு நான் வந்துட்டேன், நான் போர் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சு தன்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு செஞ்சு அந்த போர் செஞ்சு அந்த போரை வெற்றி கொள்வான் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி ராமா நீ வந்து தொடர்ந்து அந்த மனோநிலையில் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வசிஷ்டர் இந்த சொல்கிறார். ஸோ இங்கே துவாபர யுகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடி த்ரேதா யுகத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கார். ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இல்லை, இதைவே முழுக்க கீதாச்சாரத்தில் படித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். அதுக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கல, மேபி யோக வசிஷ்டம் முடிஞ்சோன்ன வேணால் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி போடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு வீடியோ, பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேரங்கள், நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி, நன்றி.